Hi guys, welcome to HappyWalk. இன்னைக்கு 30-35 வயசுல தான் கால்வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனாவே வர ஆரம்பிச்சிருது. இந்த கால்வலின்னு எடுத்துட்டோம்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு டைப்புக்கும் சரியான செருப்பை தேர்ந்தெடுத்து வேர் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே செருப்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா நிச்சயமா அமைய போறது இல்ல. சோ உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான கால்வலிக்கு எந்த மாதிரி செருப்பு எடுத்து வேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம மெடிஃபீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 1101 அப்படிங்கற ஒரு பர்టిక్యులர் மாடல் உங்களோட ஃபுட் பெயினுக்கு ஒரு சரியான கம்பெனியா இருக்குமா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டிசைன் ஃபேக்டர்ஸை பற்றி பார்ப்போம். பிகாஸ் அந்த ப்ராடக்டோட டிசைன் தான் வந்து அது யார் யூஸ் பண்ண போகிறாங்க, யாருக்கு அந்த ப்ராடக்ட் செட் ஆக போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தோம்னா சிம்பிள் வி ஸ்ட்ராப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வேஸ்டி வேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் வேர் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற விதத்தில் ஒரு ப்ராடான ஸ்டாப் இருக்கக்கூடிய வி ஸ்டாப் மாடல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பெருசாக அதிகமாக ஹை ஹீல்ஸ் கொடுத்து ரொம்ப ரகடான ப்ராடக்டாக காமிக்காம சிம்பிள் அண்ட் ஸ்லீக் டிசைனில் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராடக்டோட மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி. பொதுவாகவே இந்த மெடிஃபீட்லேருந்து வரக்கூடிய ஸ்லிப்பர் வந்து கால் வலிக்காக வரக்கூடிய செருப்பு. ஸோ கால்வலி அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சுனாவே டயபெட்டிஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்பா கேர் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெடிஃபீட் ப்ராடக்ட்டில் எந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் மேலே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ரெக்ஸின் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியலோட காம்பினேஷன் வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா ஒன்று லைஃப் டைம் ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட், இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து நம்ம காலில் வேர் பண்ணுறப்ப குஷனிங் எஃபெக்ட்டை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கால் நமக்கு ஹீட்டும் ஆகாது, கம்ஃபர்டபுளும் வந்து ரொம்ப சூப்பராகவே இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்பா கேர் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட பிளாட்ஃபார்ம் மெட்டீரியல் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்பரில் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்ஸின் மெட்டீரியல் தான். இது வந்து சிந்தட்டிக் ரெக்ஸின் மெட்டீரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கால் கான்டாக்ட் ஆகிறப்ப நமக்கு குஷனிங்கை ப்ராப்பராக கொடுக்கும். நம்ம கால் வந்து ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்கலாம் சான்சஸ் ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மாடலுக்கு மேலே கிரிப் பேட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்மளோட டோ ஏரியாலையும் ஹீல் ஏரியாலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்குப்ரெஷர் டைப் இருக்கக்கூடிய கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த மிடில் வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வேவி டிசைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ஃபுட்டோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏரியாவுக்கு அதுக்கான ப்ராப்பர் கிரிப்பை வந்து இந்த ப்ராடக்ட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ஆடட் அட்வான்டேஜ் என்ன இதில் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி வி ஸ்டாப் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க, ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிளிப் ஃப்ளாப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப அதில் ஆர்ச்சிக்கான சப்போர்ட் இருக்காது. அதுவே நமக்கு கால்வலி வரக்கு ஒரு சான்சஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பட் இந்த மாதிரி ஆர்த்தோ கேர் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஆர்ச் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட அந்த ஃப்ளாட் ஃபீட்டுக்கோ இல்லை நார்மல் ஃபீட்டுக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்ச் சப்போர்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ரெகுலர் வேற யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபுட் பெயின் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ப்ராப்பர் பொசிஷனிங்கை நம்ம காலுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இது இதில் ஒரு மெயினான ஆடட் அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. இந்த பர்டிகுலர் மாடலோட அவுட்டர் சோல் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக பார்க்குறப்ப நம்ம கிரிப் இல்லாத மாதிரி ஒரு லுக்கை வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெட்டர் கிரிப்பை எல்லா சர்ஃபேஸ்லையுமே நமக்கு மேக் பண்ணி கொடுக்கும். பொதுவே நமக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறப்ப பீச் பெருசாக இருந்தால் வந்து நல்லா கிரிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே ஜென்ரலாக இருக்கும். பட் ஆக்சுவலாக இது கிரிப் பேட்டர்னை பொறுத்த விஷயம் கிடையாது, இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்கூடிய மெட்டீரியல் பொறுத்த விஷயம். பொதுவாகவே ரப்பர் அண்ட் பியூர் மெட்டீரியல் வந்து நமக்கு எல்லா சர்ஃபேஸ்லையும் நல்லா கிரிப்பை வந்து மேக் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ராடக்ட்லையும் பாலியூரிதேன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கனால இது நமக்கு கிரிப்பை வந்து வெட் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ட்ரை சர்ஃபேஸாக இருந்தாலும் ரஃப் சர்ஃபேஸாக இருந்தாலும் ப்ராப்பர் கிரிப்பை நமக்கு இது ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபுட் பெயின் இருக்குது, ஹீல் பெயின் இருக்குது, ஒரு நீ பெயின் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெட்டர் ரிலீஃபாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து நிச்சயமாகவும். அதேமாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபுட்டில் வந்து ஃபுட் அல்சர் எதுவுமே இல்லை, நான் ஜென்ரலாக ஒரு ப்ரிவென்டிவ் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக மேட்ச் ஆகும். இதே வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு சிவியர் ஸ்டேஜில் இருக்காங்க, காலை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா அதில் வந்து பேக் ஸ்டாப்ஸ் எதுவுமே கொடுக்காம வெறும் வந்து ஃபிங்கர் கிரிப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மெயினாக இந்த சிவியர் ஸ்டேஜ் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கனால காலில் உணர்ச்சிகள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பரான கிரிப்பை வந்து இதை கொடுக்குறத அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால கிரிப்பை ரொம்ப டைட்டாக அழுத்தி அழுத்தி இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வந்து நமக்கு காயங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீஸ்டா ப்ராடக்ட் வந்து என்றைக்குமே அட்வைசரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷூ மாடலோ இல்லை வந்து சாண்டெக்ஸ் மாடலோ யூஸ் பண்ண வேண்டியது தான் ஒரு ப்ராப்பரான வேவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கும். So, மற்றபடி நார்மலா இருக்கிற எல்லாரும் இந்த V step மாடல் தாராளமா வாங்கி யூஸ் பண்ண முடியும். பிரிவென்டிவ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம டெஃபினட்டா வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டோட சைஸ் கேட்டகரி நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியன் மென்ஸ்க்கு 7 ல இருந்து 10 சைஸ் வரைக்கும் மாடல்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. சோ இதுல வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் அவேலபிளா இருக்கு. சோ இப்போ பிரவுன் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கு. இந்த பர்టిక్యులர் மாடலை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பார்த்தோம்னா MRP 1048 rupees வருது. சோ இப்போ கொஞ்சம் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அப் டு போச்சு அப்படினா 1250 rupees குள்ள வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வரதுக்கான chances வந்து இருக்கு. So guys, நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஃபுட் பெயின் இருந்தது அப்படினா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க பெயினை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அமையறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. சோ இதே மாதிரி இன்னும் இந்த ஃபுட் பெயின்ஸ் பத்தியும் ஃபுட் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம ஹாப்பி வாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து ரெகுலரா நம்ம சேனல்ல இருந்து கிடைச்சிட்டே இருக்கும். லெட்ஸ் மேக் ஹாப்பி வாக்.